தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள புனரமைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகத்தை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நலனுக்காக அவர்தம் உற்பத்தி பொருட்களை சிரமமின்றி விற்பனை செய்து பயன்பெற ஏதுவாக மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே பூமாலை வணிக வளாகம் கடந்த 2002 கட்டப்பட்டது. இந்த பூமாலை வணிக வளாகத்தில் 35 கடைகள் உள்ளன. இந்த பூமாலை வணிக வளாக கட்டிடம் தற்போது 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் காணொலி வாயிலாக பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் புதியதாக தொடங்கி வைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாக கட்டிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் அவர்கள், மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்கள், மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், கூடுதல் ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி ஆணையாளர் பிரவீன்குமார், மாநகராட்சி மண்டல தலைவர் முகேஷ் சர்மா அவர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனா்.